ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனில் வந்து இருப்பீங்க. உங்களுடைய ப்ரிப்பரேஷனை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ஒரு ட்ரை வந்து கொடுக்க போகிறேன். என்னென்னா வந்து சில இம்பார்ட்டண்ட் ஃபேக்ட்ஸை வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ தட் நீங்கள் ஏதாவது உங்களுடைய 15 மார்க் 12 மார்க் எழுதும் போது இந்த மாதிரியான பாயிண்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கில், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா விமன், ஓகேங்களா? சோஷியல் இஷ்யூவில் கண்டிப்பாக விமன் பற்றி க்வெஸ்சன் கேட்குறதுக்கான சான்சஸ் அதிகம். அந்த மாதிரி எங்கேயாவது கேட்குறாங்க இந்த மாதிரி ஃபேக்ட் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஃபர்ஸ்ட் டேட்டா வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, விமென் வந்து மென்னோட கம்பேர் பண்ணி, லைக் விமென்க்கு வந்து பாத்தீங்கன்னா 34% லெஸ்ஸா தான் வந்து பேமெண்ட் கொடுக்கறாங்களா மென்னை கம்பேர் பண்றப்போ. ஸோ விமென் இருக்காங்க, மென் இருக்காங்கன்னு வைங்களேன், மென்னுக்கு தான் அதிகமா கொடுக்கறாங்க. கிட்டத்தட்ட இங்க 100 ரூபாய் உங்களுக்கு கொடுக்கறாங்கன்னா விமென்க்கு வந்து 100 ல இருந்து ஒரு 34 ரூபாயை மைனஸ் பண்ணிக்கோங்க. அந்த அமௌண்ட் தான் வந்து விமென்க்கு போய் சேருது. ஸோ விமென் பெய்ட் 34% லெஸ் தென் மென்னுன்னு சொல்கிறாங்க. இது யாரோடைய டேட்டானா வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமுடைய டேட்டா. இந்தியாவில் இதுதான் ஸ்டேட்டஸ், ஓகேங்களா? இந்த பாயிண்ட்டை வந்து ஏதாவது பாயிண்ட் நீங்கள் நடுவில் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா, அதுக்காக கொடுத்துருக்கேன். தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேஜஸ் வாங்குறது இல்லை, லைக் நிறைய கேட்டகரி இருக்குது. ஹை வேஜிங் கேட்டகரி இருக்குது, லோ வேஜிங் கேட்டகரியில் இருக்குது. அந்த மாதிரி லோவஸ்ட் வேஜ் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா விமன் மட்டுமே 60% இருக்காங்க. ஸோ கம்பேரிட்டிவ்லி இங்கே கொடுத்துருக்க பாயிண்டே தான் கொஞ்சம் மாற்றி சொல்லணும்னா லோயஸ்ட் வேஜ் கேட்டகரியில் விமன் வந்து இருக்காங்கன்றது நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கலாம், ஓகேங்களா? சப்போஸ் இல்லை, இதிலே டாப் இருக்கு இல்லையா, டாப் வேஜ் கேட்டகரியில் விமன் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 15% தான் இருக்காங்க. இந்த பாயிண்ட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம், எங்கேயாவது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரில் விமனுடைய கான்ட்ரிபியூஷன் பற்றி பார்க்கலாம். இது வந்து ஆக்ஸ்ஃபேம் ரிப்போர்ட், ஓகேங்களா? இந்த ரிப்போர்ட் படி தான் நான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட 80% வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலி ஆக்டிவ் விமன் வந்து இருக்காங்க அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும், ஓகேங்களா? அதில் 33% வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி லேபராக வந்து விமன் இருக்காங்க. 48% வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்டு ஃபார்மராக வந்து விமன் இருக்காங்க. 20% பார்த்தீங்கன்னா அதில் இருக்க செகண்டரி செக்டாரில் வந்து இருக்காங்க. 18% பார்த்தீங்கன்னா சர்வீஸ் செக்டாரில் வந்து அக்ரிகல்ச்சரில் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு ஃபேக்ட் வந்து இருக்குது. இது ஆக்ஸ்ஃபேமுடைய ரிப்போர்ட்டு. ஸோ இது ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா யூ பீப்புள் கேன் யூஸ் இட். லைக் 80% வந்து எக்கனாமிக்கலி ஆக்டிவ் விமனாக இருக்காங்க, 33% அக்ரி லேபராக இருக்காங்க, செல்ஃப் எம்ப்ளாய்டாக அக்ரிகல்ச்சரில் இருக்கவங்க 48% இருக்காங்க, அதில் செகண்டரி செக்டார் அண்ட் ஆல்சோ டெர்ஷரி, தட் இஸ் லைக் சர்வீஸ் செக்டாரில் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சருக்குள்ளே 20% 18% வந்து இருக்காங்க. இந்த ஃபேக்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எம்எஸ்எம்இன்னு இருக்கு இல்லையா, மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். இதில் விமன் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 மில்லியன் எம்எஸ்எம்இயை வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாமா. இந்த பாயிண்ட்டை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். விமென் ரன் அபவுட் 8 மில்லியன் எம்எஸ்எம்இஸ் அப்படிங்கிற ஃபேக்டை வந்து நீங்கள் எம்எஸ்எம்இ ரிலேட்டடாக இருந்தனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை விமென் ரிலேட்டடாக பேசுகிறதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? கிட்டத்தட்ட இந்த எம்எஸ்எம்இயில் இருக்க என்எஸ்எஸ்ஓ டேட்டா வந்து என்எஸ்எஸ்ஓடைய டேட்டா வச்சு பார்த்தீங்கன்னா 20% வந்து விமென் ஆண்டர்ப்ரனர்ஸ் வந்து எம்எஸ்எம்இயை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களா. எம்எஸ்எம்இல கிட்டத்தட்ட விமன் ஆண்டர்பிரினர்ஸ் வந்து 20%ன்ற இந்த ஃபேக்ட்டும் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம விமன் இன் பாலிடிக்ஸ் பற்றி பேசலாம். அதை பற்றி கூட சில ஃபேக்ட் வந்து கொடுக்கல இல்லையா. ஈவன் 50% கிட்ட விமன் வந்து ஓட்டர்ஸாக இருந்தாலும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 14% தான் வந்து லோக்சபாவில் வந்து விமனுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து இருக்குது இப்போ ஆஸ் ஆஃப் நவ். ஆனால் 1952 எலெக்ஷன் அப்போல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் வெறுமே 4.4% தான் இருந்தது. இப்போ தான் அது 14% மாதிரி இருக்குது. ஆனால் இதில் ஒரு கான்ட்ராடிக்டரியான விஷயம் என்னென்னா பாதிக்கு பாதி பேர் ஓட்டிங் லிஸ்ட்டில் இருக்கவங்க வந்து விமன் இருக்காங்க, ஆனால் வெறும் 14% தான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க, ஓகேங்களா? அப்புறம் இன்னொரு ஒரு லாஸ்ட் ஃபேக்ட் ஒன்று சொல்கிறேன். அக்ரி சென்சஸ் இருக்கு இல்லையா, இந்த சென்சஸ் எப்போ எடுத்ததுன்னா லைக் 2015-16 அந்த டைமில் எடுத்த சென்சஸ் படி லேண்டு ஓனர்ஷிப் நில உரிமை வந்து எவ்வளோ பேருக்கு விமனுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா
லேண்ட் ஓனர்ஷிப் வந்து கிட்டத்தட்ட 13.87% வந்து விமனுக்கு இருக்குன்ற இந்த ஃபேக்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் சம்திங் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். சில இதில் எனக்கே ஷாக்கிங்காக இருந்தது, இந்த மாதிரி 50% ஓட்டர் லிஸ்ட்டில் இருந்தும் 14% தான் லோக்சபாவில் கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். எம்எஸ்எம்இல பார்த்தீங்கன்னா 20% கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்கோம். அக்ரி சென்சஸ் படி பார்த்தீங்கன்னா வெறும் 13.87% தான் லேண்ட் ஓனர்ஷிப் வந்து விமன் கிட்ட இருக்கு. ஸோ இந்த ஃபேக்டில் நீங்கள் உங்களோட அப்கமிங் ஆன்சர் ரைட்டிங்கில் யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே ஆத்தென்டிக் டேட்டா தான். ஸோ தைரியமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஏங்க இதை எழுதினீங்கன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் எழுதினோம்னா இன்னும் எவாலுவேட்டருக்கு பரவாயில்லப்போ இந்த பாயிண்ட்லாம் எழுதியிருக்காங்கன்ற ஒரு நல்ல இம்ப்ரெஷன் தான் க்ரியேட் ஆகும், ஓகேங்களா? ஐ ஹோப் இதை வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.